ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன தொலை பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் டூ பிலிம்ஸ் தேர்வு குண்டான டேஸ் ஸ்டடி பிளான் அண்டு ஸ்டடி டிப்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் முக்கியவா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி பிளான் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் என்ன படின்றதை பத்தினா சொல்ல போதே கிடையாது இந்த வரக்கூடிய எழுபது நாட்களை வந்து நீ எப்படி பயன்படுத்தினா வரக்கூடிய குரூப் டூ தேர்வில் உங்களால் பெருவாரியான மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற முடியும் அப்படின்ற தவலை தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோ பதிவு கடைசி வரைக்கும் நீங்க முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டை எழுபது நாட்களை எப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும் இதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எவ்ளோ மார்க் எடுத்து நம்ம வேலைக்கு போலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து தெளிவா சொல்றேன் வீடியோ பதிவு கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் குரூப் டூ அப்படின்னும் போது நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பயம் அப்படின்றது இருக்கும் தான் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஓகேங்களா ஐயா அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துமே வந்து பார்த்தீங்கன்னா முழுசா ஆராய்ந்த வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தின பயங்கள் இருக்கிறது சகஜமான விஷயங்கள் தான் ஓகேவா இப்போ குரூப் ஃபோர் அளவுக்கு நம்ம குரூப் டூ பத்தின தெளிவு இல்லாதனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் வேற குரூப் டூ வேற அப்படின்ற மாதிரி வந்து மைந்தாட்டில இருப்பாங்க நல்லா ஒன்று வச்சுங்க குரூப் ஃபோருடைய சிலபஸும் குரூப் டூ பிலிம்ஸ் உடைய சிலபஸும் சேம் தான் ஓகேவா தொண்ணூறு சதவீதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஒரு பத்து பத்து கூட ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ குரூப் ஃபோருக்கும் குரூப் டூ பிலிம்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க இப்போ குரூப் ஃபோரில் நம்ம வந்து ஒரு சில தலைப்புகளை வந்து மேலோட்டம் படிச்சிருப்போம் ஆனால் குரூப்பில் வந்து எல்லா தலைப்புகளுமே நம்ம என்ன பண்ணணும் டீப்பாக படிக்கணும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம டீப்பாக படித்தா தான் மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஆனா குரூப் டிகிரி ஸ்டெண்டர்ல வரக்கூடிய கொஸ்டின் ஓகேங்களா சோ இப்ப அப்படின்னும் போது கொஞ்சம் நம்ம வந்து ஆழமா டீப்பா படிக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படும் மத்தபடி வேற எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது ஓகேவா இன்னும் நான் தெளிவா புரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இதே வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் ஒண்ணுதான் ஆனால் கொஷனுடைய தரம் மே முதல கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமா ஆண்டு மட்டும் கேட்டேன் ஆனால் அடுத்து என்ன பண்ணேன் டேட்டோட மாதத்தோட சேர்ந்து கேட்டிருக்கேன் ஸோ அப்போ என்னன்னா டீப்பாக கேட்டிருக்கேன் முன்ன கேட்டத விட டீப்பாக கேட்டிருக்கேன் அப்போ அதுதான் வந்து வித்தியாசம் மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த வாட்டி காந்தியை பத்தி கேட்பாங்க குரு டூ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தலைவர்கள் அது முசோலனி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடால்ப் ஹிட்லர் அவங்கள பத்திலாம் கேட்பாங்க கிடையாது ரெண்டுமே ஒரே டாபிக் தான் இது கொஞ்சம் மேலோட்டமா கேட்பாங்க இது கொஞ்சம் ஆழமா கேட்பாங்க என்னன்னா ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா கடந்த தேர்வுகளை வந்து கம்பேர் பண்ணும்போது குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணும்போது குரூப் டூவே எளிமையாக இருக்கு சரியா நீங்க நம்பல் அப்படின்னா கூட பாத்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில நடந்த குரூப் குரூப் ஃபோர் கொஸ்டினை எப்படியும் குரூப் டூ கொஸ்டினை படிக்கும் கம்பேர் பண்ணுங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜிகே தவிர்த்து மீதி தமிழ் மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோரோட குரூப் டூ தான் எளிமையாக வந்திருக்கு சரிங்களா அதனால வந்து வரக்கூடிய குரூப் டூ தேர்வும் அது மாதிரியான தான் இருக்க போகுது அதனால கவலை இல்லை ஓகேவா அதே மாதிரி குரூப் ஃபோர் தேர்வு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷனும் போது நம்ம அதிகமான கவனம் செலுத்தி ஒரே தேர்வு தான் மார்க் அதிகமாக எடுக்கணும் ஒரு ஒன் எயிட்டிக்கு மேலே எடுத்தால் தான் வேலைன்ற மாதிரி வந்து படிச்சிருக்கும் ஓகேவா ஆனால் இந்த குரூப் டூக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது எப்படி எடுத்து நான் சொன்னேன் பாருங்க இப்போ இந்த இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு போஸ்ட் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாமே ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம் ஏன் நம்ம அக்யூர்ட்டாக தேவை ரெண்டாயிரத்தி முந்நூறு வேக்கண்ட் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னிட்டாங்க அப்படின்னா அந்த பிலிம்ஸ்லேருந்து ஓகேவா மெயின்ஸுக்கு என்ன பண்ணுவாங்களா அதாவது ஒன் இஸ்ட்டு டென் அப்படின்ற ரேஷலாம் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஒன் இஸ்டு டென் அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு பத்து பேரை தேர்ந்துருக்குதான் சொல்லியிருக்காங்க அப்போ மெயின்ஸுக்கு எவ்வளோ பேர் சேட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு இன்ட்டு பத்து போட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரம் அப்ராக்சிமேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து என்ன பண்ணுவாங்க இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே தான் எடுக்க போகிறாங்க இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே எதுக்கு எடுப்பாங்க மெயின் எக்ஸாமும் எடுப்பாங்க ஸோ அப்போ மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை டாப் மோஸ்ட் சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ அதோட கீழே வந்து குரூப் டூ ஏ அப்படின்னா அது எப்படி பிரிப்பாங்க தீங்கன்னா தெளிவான ஒரு விஷயத்த வந்து சொல்லலை பட் அதை அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் என்ன பண்ணுவாங்க மெயின் எக்ஸாம் வந்து எழுதுவாங்க ஓகேவா ஸோ அப்போ இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னும் போது இப்போ குரூப் டூனும் போது ஆறாயிரம் போஸ்ட் ஏழாயிரம் போஸ்ட் நம்ம கட் ஆஃப் எங்கே போய் நிற்குது

டார்கெட் ஒன் சிக்ஸ்டி நூத்தி அறுபது மார்க்குக்கு நம்ம டார்கெட் வச்சு படித்தாலே போதும் அப்போ எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது குறிப்பிட்ட டாப்பிக்க செலக்டடான டாப்பிக்கை நம்ம வந்து பண்ணி படிச்சாலே போதுமானது குறிப்பிட்ட டாப்பிக்க செலக்டடா நம்ம போக்கஸ் பண்ணி படிச்சாலே என்ன பண்ணலாம் மார்க் வந்து எளிமையா எடுத்துடலாம் சரிங்களா அப்ப அப்படின்னும் போது நம்ம டார்கெட்டே எவ்வளவுதான் ஒன் சிக்ஸ்டி டார்கெட் வச்சா கூட ஒரு ஒன் பிப்டி ஃபைவ்க்கு மேல வந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த குரூப் டூ பிலிம்ஸ் வந்து எளிமையா நம்ம வந்து கவர் பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் மெயின்ஸ் அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டு சார் பிலிம்ஸ் நான் கிளியர் பண்றேன் மெயின்ஸ் எப்படி சார் கிளியர் பண்ணுறது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அந்த டைம் ஓகேவா நீங்க பர்ஸ்ட் முதல்கட்ட நிக நகர் வந்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் பிலிம்ஸ் அப்புறம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம என்ன இருக்கு பிலிம்ஸ் இருக்கு அப்பிலிஸ் பிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறத பத்தி மட்டும் யோசிங்க மெயின்ஸ் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஏதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா எத்தனையோ பேர் மெயின்ஸை பத்தின ஒரு புரிதலே இல்லாம பிலிம்ஸை கிளியர் பண்ணிட்டு பிலிம்ஸுக்கு ரிசல்ட் பிறகு அந்த ரிசல்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் மெயின்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் உக்காஞ்சு படிச்சே மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போயிருக்காங்க ஈஸியா தான் இருக்கும் அப்ப நம்ம முயற்சி பண்ணா கண்டிப்பா முடியும்னு தெரிஞ்சுங்க நம்ம பேட்ச்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணோம்னு தெரியாம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உக்காந்து படிச்சு கூட மெயின்ஸை கிளியர் பண்ணிருக்காங்க ஓகேவா அதனால வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் நினைச்சு பயப்படுத்த வேலை பிலிம்ஸ் தான் இங்க முக்கியமான விஷயம் பிலிம்ஸை நம்ம கிளியர் பண்ணி அந்த பத்து லட்சம் பேர்ல இருபத்தஞ்சாயிரம் பேர் எடுத்துட்டு மீதி பேர் ஓரம் கட்டா போதும் அந்த இருபத்தஞ்சாயிரம் தான் போட்டி வர போகுது அப்போ அந்த போட்டியாளர்கள் குறைவாக இருக்காங்கன்னும் போது நம்மளால எளிமையா வெற்றி பெற முடியும் ஓகேவா சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ் எப்படி கிளியர் பண்ணதை பத்தி மட்டும் யோசிங்க அதை தான் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேவா

அவங்க பிளஸ் மைனஸ் மாதிரி அவனை அடிச்சு வீழ்த்த முடியும் சரியா சோ அப்போ அப்படின்னும்போது போது குரூப் டூ எப்படிலாம் வந்து வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னும்போது போது நல்லாவே தெரியும் நூறு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஓகே இருபத்தஞ்சு மேக்ஸு எழுபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே சோ அப்போ அப்படிங்கும் போது தமிழுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை நம்ம வந்து கவர் பண்ணாலே போதும் பிளஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அவ்வளவுதான் இதுல தான் பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் கேட்குறாங்க கிட்டத்தட்ட வந்து வினாக்கள் வந்து மிக எளிமையான வினாக்கள் தான் நல்லா தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வினாக்கள் வந்து நம்ம நார்மலா மேலோட்டமா படிச்சாலே எந்த கொஷினோ இல்ல டஃப்பான கொஷினோ இல்ல வந்து காரணத்தை பேஸ் பண்ணியோ எந்த மாதிரியான கொஷின் வைக்கிறது இல்ல மிகவும் எளிமையான கொஷின் தான் தொண்ணூறுலேருந்து இருந்து வினாக்கள்

ஓகே அப்பத்தும் தமிழ் எடுத்துன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் எளிமையான கொஸ்டின்ஸா ஒரு அஞ்சு கொஸ்டினா ட்ரிஸ்டாக கேட்பாங்க மேக்ஸி அதே மாதிரி தான் நீங்கள் கடந்த குரூப் டூ தேர் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே தெரியும் இருபத்தஞ்சுல இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தோரு கணக்கிட்ட ரொம்ப எளிமையான கணக்கு தான் ஒரு நாலு மூணு கணக்கு தான் எப்படி இருக்கும் ரொம்ப டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் போட முடியாத கணக்கு கொடுத்துருப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம்குள்ள இப்போ இந்த போனாடி கிடைக்கும் ஒரு மாங்காய் கணக்கு நம்மளை மாங்காய் மடையினா கணக்கு இது அந்த ஒரு புத்திசாலி வியாபாரி ஏதோ ஒரு கணவுக்கிட்ட பத்தி அந்த மாதிரி தான் ஒரு சில மாங்காய் கணக்கு கேட்பாங்க சரியா இந்த வாட்டி தேங்காய் கணக்கா கோயக்கா கணக்குன்னு தெரியல பார்த்துக்கலாம் சரியா சோ போது இருபத்தி மூணு கிட்ட எளிமையான வினாக்களை தான் வரப்போகுது சரிங்களா ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒன்னு ஸ்கூல் புக்ஸ் இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க ஓகேவா ஒரு ரெண்டு மூணு கணக்கு டிஃப்ரெண்ட் மொத்த கணக்கு டிஃப்ரெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்தா ஜிகே இந்த இடம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேவா நம்ம சிந்தி சொல்லுறேன் இதுதான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இடம் தான் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய இடம் ஓகேவா ஏன் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க தமிழும் சரி மேக்ஸும் சரி மேக்ஸும் சரி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பானா ஒன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினா இருக்கும் இல்ல சுத்தமா தெரியாத கொஸ்டினா இருக்கும் ஓகேவா ஆனா இந்த ஜிகேன்றது பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும் பாதி தெரியாத மாதிரியும் இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து என்னன்னா படிச்ச கொஸ்டின் வராது படிச்சதுல இருந்து போடக்கூடிய கொஸ்டின் வரும் ஓகேவா இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இமயமலையை பத்தி ஒரு இருபது பாயிண்ட் படிச்சிருக்கோம் அந்த இருபது பாயிண்ட் வராது அந்த இருபது பாயிண்ட் படிச்சத வச்சு நமக்கு ஒரு அறிவு வந்துரும்போது அந்த அறிவை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டினை போடுற மாதிரி ஒரு கொஷின் வைப்பாங்க அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப் டூ கொஷின் குரூப் டூல வந்து பாத்தீங்கன்னா எங்க அவங்க செக் வைப்பாங்க அப்படின்னா ஜிகே தான் ஏன்னா தமிழ் என்னதான் நம்மளால என்ன பண்ணுறது எந்த புக்கு சிறப்பு தமிழ் மிக சிறப்பு தமிழ் எந்த தமிழ் கொடுத்தாலும் படிச்சிடறாங்க மேக்ஸ் எப்படி தான் போடுற மேக்ஸ் அது எல்லாருக்குமே ஃபால்ட் ஒன்றும் ஃபால்ட்னா எல்லாருக்கும் ஃபால்ட்டு இல்லைனா எல்லாருக்கும் ப்ளஸ் ஓகேவா ஆனால் ஜிகே தான் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரிங் சப்ஜெக்ட் நமக்கு ஸ்கோர் போகிற சப்ஜெக்ட்டு ஜிகே தான் ஓகேவா டிஎன்பிசி ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இது தான் ஜிகே தான் அப்போ அப்படின்னும் போது ஜிகேல தான் ட்விஸ்ட் வைப்பாங்க ஓகேவா ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் கொஸ்டின் வந்து எடுக்குறாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கொஸ்டின் ஒரு பத்து கொஸ்டின் கிட்ட வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போதும்னு வச்சுக்கலாமே மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கொஸ்டின் நம்ம ரவுண்ட் பண்ணலாம் இந்த அறுபது கொஸ்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹையர் ஸ்டாண்டர்ட்ல மட்டுமே ஒரு நாற்பது கொஸ்டின்னு கேட்குறாங்க அந்த நாற்பது கொஸ்டின் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது மூணு மட்டும்தான் இந்த மூணு ஸ்டாண்டர்ட்லேருந்து மட்டும்தான் கிட்டத்தட்ட நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க மீதி இருபது இருந்து அந்த பத்துலேருந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் டிகிரிஷன்னா ஃபுல்லா ஃபுல்லாக இருக்காது இப்போ ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கா நாலு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்த்து புக்கு லெவன்த்து புக்கில் கவர் ஆரம்பம் இருக்குது ஒரு ரெண்டு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இல்லை புத்தகத்தை தாண்டி வெளியே போகிற மாதிரியான கொஸ்டின் இல்லை கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஸோ அந்த நாற்பது கொஷின் எப்படி கேட்கறாங்க பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை நம்ம கவர் பண்ணாலே போடுற மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து எக்ஸாமில் வந்து வைக்கிறாங்க ஓகேவா இது இன்க்ளூடிங் சயின்ஸும் நான் சொல்கிறேன் நம்ம ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் சயின்ஸ் படிப்புல அந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் கேட்க ஒன்னு சயின்ஸ் படிச்சவங்களே குழம்புற மாதிரி என்ன கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா சயின்ஸை பத்தி சுத்தமா தெரியாதவங்க கூட போடுறா மாதிரி என்ன கொஸ்டினை கேட்டுறாங்க சரியா அது என்ன அப்படின்னா போட்டா ஒத்த எவனுமே போடக்கூடிய அந்த கொஸ்டினு இல்லையா எல்லாரும் போடுற மாதிரி என்ன கொஸ்டினை வந்து சயின்ஸ் வந்து வச்சிடறாங்க ஓகேவா சோ அப்ப அப்படின்னும் போது எல்லா யூனிட்டும் நான் சேர்த்து தான் என்ன சொல்றேன் நாற்பது கொஸ்டின் கிட்ட பத்தாவது பதினொன்று பன்னெண்டாவது புக்கு நம்ம படிச்சாலே கவர் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மீது ஒரு இருஸின் வந்து பார்த்தா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியாது ஆனா அதை தாண்டியான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி கேட்குறாங்க கொஞ்சம் டீப்பா கேட்குறாங்க அந்த வாத்துல டுஸ்ட் வச்சு அந்த வந்து ஓகேவா பொதுவாக நம்ம ஜிகே வந்து பாத்தீங்கன்னா எப்படி எப்படி படிச்சா நம்ம வந்து ஆன்சர் போட முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா செலெக்ஷன் மெத்தட்ல போட முடியாது அதாவது ஒரு கொஸ்டினா அந்த கொஸ்டின் என்ன ஆன்சர்ன்றத நம்ம பார்க்க முடியாது என்ன ஆன்சரா இல்லாம இருக்கும் பா சி வராதுப்பா இதுக்கு ஆன்சர் இதுக்கு டி வராதுப்பா அப்போ ஏவா இருக்கலாம் அல்லது பி இருக்கலாம் ஏ பி அப்போ ஏல பி வராது ஏன்னா பிக்கும் இதுக்கும் பொருந்தாது அப்படி அதாவது மத்த குரூப் போர் லெவலெலாம் பார்க்கும்போது தமிழ் மேக்ஸ் இந்த குரூப் வந்து பார்த்தா தமிழ் மேக்ஸ் மெத்தட்ல போட்டுருவோம் இதுக்கு இதே ஆன்சர் இதுக்கு இதே போடுவோம் அது செலெக்ஷன் மெத்தட் இன்னொன்னு டெலிஷன் மெத்தட் ஒன்று இருக்கு டெலிஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னா இதுக்கு இதே ஆன்சர் வராது இது வராது இது வராது அப்போ இதுதான் வரும் அந்த மாதிரி எலிமினேஷன் நீங்க இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டினை வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தமாக வந்து ஜி வந்து எவ்வளோ இருக்கு பத்து சரி ஒன்பது யூனிட் ஏன்னா நம்ம மேக்ஸ் தூக்கிட்டோம் மொத்தம் ஒன்பது யூனிட் அந்த ஒன்பது யூனிட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் என்ன பண்ணிடலாம் இந்த ஜி கே நம்ம ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம நல்லா கவனிச்சு வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன்பது யூனிட்ல ஆறு யூனிட் நீங்க நல்லா போக்கஸ் பண்ணாலே போதும் இந்த ஒன் சிக்ஸ்டி டார்கெட்டை உங்களால் அடிக்க முடியும்

டுவெல்த்து டுவெல்த் டென்த்ல இருந்தது நாற்பது கொஷ்டின்னு கேட்டிருக்காங்க ஒரு சில வினாக்கள் டிகிரி சென்னை கேட்டிருக்காங்க நான் மொத்தமா கரண்ட் விஷயம் எல்லாமே சேர்த்து இருபதுன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன் ஓகேங்களா அப்படி பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான் அதை தாண்டி ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஷின் கேக்குறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து தமிழில் வந்து தொண்ணூத்துக்கு நூறு எடுக்கிற அவசியம் கிடையாது தொண்ணூத்தஞ்சு கிட்ட நம்ம ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சாலே போடலாம் அதையும் இருபத்தஞ்சு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சேனல் தான் கேட்குறாங்க ஒரு இருபத்தி ரெண்டு கணக்கு நம்ம போடுற மாதிரி ஒரு மூணு கணக்கு தான் டிஃபிகல்ட்டா கேட்குறாங்க இந்த வாட்டி எப்படி கேட்பான் கிடையாது ஓகேவா ஏன்னா ஒவ்வொரு வாட்டியை ஸ்ட்ராட்டஜி மாற்றினாலும் ஒரு சில விஷயங்களை டிம் பிசியால மாற்ற முடியாது அப்ப மாற்ற முடியாத விஷயங்களை வச்சோம் அப்படின்னா நமக்கு உண்டான மாற்றம் ஈஸியா வந்து கிடைச்சிடும் அதில் எந்த விதமான மாற்றும் கிடையாது சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூவை பற்றி நம்ம வந்து தெளிவாக சொல்லியாச்சு எப்படி படிக்கணும் எப்படி வினாக்கள் கேட்கறான்றத பற்றி சொல்லியாச்சு இப்போ இந்த எழுபது நாட்களை நீங்கள் எப்படி செலவிடணுன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் ஓகேவா அதை தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிகிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகேவா ஸோ இப்போது செவென்ட்டி டேஸ் இந்த செவன்ட்டி டேஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கணும் செவன் டேஸ் நான் பண்ணுறோம் மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் டென் டேஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் மந்த்து செகண்ட் மந்த்து லாஸ்ட் டென் டேஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கோ ஓகே முதல் மாதம் நீங்கள் படிக்க வேண்டியது இரண்டாவது மாதம் படிக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி வந்து பிரிச்சுரு அப்படின்னா அப்போது முதல் மாதம் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் ஒன் இதுக்கு டாபிக் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் டூ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டிவிஷன் அதாவது ஃபோக்கஸ் ஒன்னையும் டூவையும் சேர்த்து என்ன பண்ண போகிறோம் ரிவிஷன் பண்ண பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரிவிஷன் ஓகே அப்போ முதல் மாதம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஒன் டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கண்டிப்பாக இதிலிருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவெண்ட்டாக கொஷின்ஸ்லாம் இங்கே வந்து கேட்கக்கூடிய பார்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் முடிக்க போகிறோம் அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா மொத்தமாக வந்து நம்ம டார்கெட் வந்து ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வச்சுருக்குமா அந்த ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோக்கஸ் ஒன்லேயே முடிச்சிடும் ஓகே ஒன் டுவெண்ட்டி பிளஸ்ஸை மீது இருக்கக்கூடிய அந்த ஃபார்ட்டி ப்ளஸ் என்ன பண்ண போகிறோம் ஃபோக்கஸ் டூல வந்து பண்ண போகிறோம் ஓகேவா மீதி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் விஷயம் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களுக்கு வந்து பார்த்தா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வந்து வந்துடும் இதான் வந்து நம்மளுடைய டார்கெட் அப்போ அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த் ரொம்ப முக்கியமானது அடுத்த மந்த் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் மந்த்து படித்ததை சேர்த்து செகண்ட் மந்த்துக்கு நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் விஷயம் ஓகேவா இங்கே நம்ம வந்து இதை மாற்றத்தை அதை மாற்றத்தை தாண்டி இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் கேட்குறாங்க அதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஆங்கில கொடுக்க போகிறோம் இது நூறாவும் இருக்கலாம் நூற்றி நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லக்கூடியது ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க நூறு கவர் பண்ணீங்க நூறு கொஸ்டின் வந்து கவர் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் மந்த் என்ன பண்ண போறீங்க அறுபது கொஸ்டின் சேர்த்து கவர் பண்ண போறீங்க அவ்வளவுதான் விஷயம் ஓகேவா சோ அப்ப மூணு பார்ட்டா பிரிச்சு நம்ம வந்து பாத்தினா எப்படி கவர் தான் வந்து பார்க்க போறோம் ஓகேவா இப்போ நான் ஒவ்வொரு பார்ட்டா சொல்றேன் ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகேவா அப்போ வேற இப்போ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறு மாசமும் படிக்கலாம் ஒரு வருஷமும் படிக்கலாம் ஓகேவா ஆனா இங்க நம்ம எழுபது நாள்ல முடிக்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏன்னா எக்ஸாம் வந்து பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க டைம் நமக்கு வந்து எழுபது நாள் தான் கொடுத்துருக்காங்க அப்ப எழுபது நாள் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும் ஓகேவா ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ நான் இப்போ ஒரு பிளான் போட வச்சிக்கலாம் உடனே என்ன பண்ணுன்னா இதெல்லாம் எப்படி சார் எழுபது நாள்ல படிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இன்னமும் படிக்காம ஏமாத்தோம் நிறைய பேர் இருப்பாங்க ஓகேவா நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஓகேவா நமக்கு எழுபது நாள் தான் இருக்கு இந்த எழுபது நாள்ல நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணும் உட்காந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க அந்த உட்காந்து படிக்கிறவனுக்கான வீடியோ தான் இது எழுபது நாளில் படிக்க முடியுமான்னு கேள்வி கேட்குறாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு வேலையை பார்க்கலாம் ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா அதை பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா பார்த்தாலும் அதனால் எந்த பலனும் கிடையாது ஓகேவா எந்த ஒரு விஷயத்துமே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியோட ஆரம்பிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை கேள்விக்குறியாக தான் மாறுது கமாவை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம் பார்த்திங்க அவனுடைய வாழ்க்கை தான் ஆச்சரியக்குரிய மாதிரி எப்படிப்பா இவன் எப்படி பாஸ் ஆனா அப்படின்ற மாதிரி ஓகேவா அப்போ நீங்கள் கேள்விக்குறியாக போகிறீங்களா இல்ல இந்த எக்ஸாமை எழுபது நாள்ல கிளியர் பண்ணி ஆச்சரிய மாறப்போரிய உங்ககிட்ட தான் இருக்கு சரியா ஓகே இப்போ நம்ம வந்து தேர்ட்டி ஓகேவா தமிழ் மேக்ஸ் ஜி நான் பிரிச்சு போட்டுக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும் நான் மறந்துடுற அப்புறம் ஓகே கோட்லாம் கரெக்டாக போட்டிருக்குன்னா போட்டேன் அப்போது ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் டார்கெட் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஸினுனுக்கு நம்ம வந்து எய்ம் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தோம் அப்போ ஒன் டுவெண்டி அப்படின்னும் போது சாதாரண இல்லை அதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா உசர் கொடுத்து படித்தா இந்த முதல் முப்பது நாட்களை வந்து வெரி வெரி டஃபஸ்ட்டு டே அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா நல்லா கொண்டு ஆரம்பத்தில் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஜாலியாக இருக்கலாம் அதுதான் சொல்லுவாங்க கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னா கஷ்டப்படணும் இப்போ ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து ஜாலியாக கால் மேலே கால் போட்டு உக்காரணும் அப்படின்னா சம்பாதிக்க வேண்டிய வயசில் சம்பாரிச்சான் அப்படின்னா ஓய்வெடுக்கிற டைமில் ஓய்வு எடுக்கலாம் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த படிக்க வேண்டிய முப்பது நாள் ஒழுங்காக உட்காந்து படிச்சீங்கன்னா ரிவிஷன் பண்ண வேண்டிய இந்த நாற்பது நாட்கள் நீங்கள் எளிமையாக ரிவிஷன் பண்ணலாம் சார் அடுத்த முப்பது நாள் நீங்கள் வந்து படிக்கத்தான்னு சொன்னீங்க படிக்கிறது தான் ஆனால் படிக்கத்தோட சேர்ந்து ரிவிஷனும் பண்ண போகிறீங்க ஆனால் கடைசி பத்து நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் ஓகேவா இது நம்ம எப்படினா இது ரீட் ஓகேவா இது வந்து பார்த்தா ரீட் அண்ட் ரிவிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரீட் ஒன்லி ஓகேவா ரீட் ரீட் அண்ட் ரிவிஷன் ரீட் சார் ரிவிஷன் ஒன்லி சாரி ரிவிஷன் ஒன்லி அப்போது இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ஓகேவா சரி ஓகே ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தமிழ் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் கவர் பண்ணும் சிக்ஸ்த் டு டென்த் தமிழ் வந்து நீங்கள் நியூ புக்கு ஓகேவா ஸோ ஏன் நம்ம ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் நியூ புக்கை ஃபர்ஸ்ட் கவர் பண்றோம் அப்படின்னா நீங்க ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் நியூ புக்கை கவர் பண்ணாலே தமிழ்ல கேட்கக்கூடிய வினாக்கள்ல எண்பத்தஞ்சு வினாக்களை வந்து கவர் பண்ணிடுவீங்க ஓகேவா ஒரு எண்பத்தஞ்சு வினாக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கூட ஒரு எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தஞ்சு வினாக்கள் ஆறாவது இருந்து பத்தாவது புக்குல இருந்து மட்டும் தான் கேட்கிறாங்க அதை நீங்க நல்லா தரவா படிச்சாலே எண்பத்தஞ்சு வினாக்களை வந்து ஈஸியாக அடிக்க முடியும் சரிங்களா ஓகே எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்துருங்களா ஸோ அப்போ இந்த எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணாலே போதும் ஓகே மீதி வந்து பார்த்தீங்க அப்படியே என்னென்ன இருக்குது அப்படின்னா லெவன்த் அண்டு டுவெல்த்து நியூ புக்கு அப்புறம் சிக்ஸ் டு டென்த்து ஓல்டு புக்கில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான் எல்லாத்தையும் கிடையாது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை மட்டும் படிச்சா போதும் மொத்தத்தையும் உட்காந்து படிக்காதீங்க ஓகேவா ஏன்னா இதுலேருந்து ரெண்டு மூணு கொஸ்டின் தான் கேட்குறாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு தமிழ் சோ சிறப்பு தமிழ்மே எனக்கு அதிகமா அபிப்பிராயம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய சிறப்பான அதாவது தமிழை வந்து சிறப்பா படிச்சாலே சிறப்பு தமிழ் தேவையில்லை ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக ஒரு சில கொஸ்டின் தான் இருப்பாங்க அதுக்காக நம்ம எல்லாத்தையும் தேடி அலைஞ்சி படிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எந்தத்துல நிக்கிறோம் எந்தத்துல ஆரம்பிச்சுன்றதே தெரியாம போயிடும் ஓகேவா எல்லாத்தையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த ஒரு லிமிட் தான் ஓகேவா எல்லா கலையும் கத்துக்கிட்டதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஜெயிச்சிதான் கிடையாது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வில்லுக்கு விஜயன் சொல்றோம் ஓகேவா அம்புடுற ஒரே ஒரு கலையை தான் வந்து அர்ஜுனன் கத்துக்கிட்டாரு அவருடைய புகழ் ஓங்கி இருந்துச்சு அதே மாதிரிதான் எல்லா கலையும் கத்துக்கிட்ட யாரையும் இங்க வந்து பார்த்தா சிறப்பு ஒரு கலையை ஒழுங்கா கத்துக்கிட்டவங்க தான் சிறப்பா இருக்காங்க அதே மாதிரிதான் இங்க நீங்கள் ஆறாவது வந்து படாத வரைக்கும் புத்தகத்தை ஒழுங்கா படித்தாலே போதும் சிறப்பு தமிழ் படிக்கிறீங்க படிக்காம போகிற அப்பாப்பட்ட விஷயம் ஆனா இதை நீங்க ஒழுங்கா படிச்சாலே இப்போ நீங்க நல்லா கொண்டு பாருங்கள் பாருங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா போன குரூப் ஃபோர்ல வந்து மார்க் போனது காரணமே சிறப்பு தமிழ் தான் நான் சிறப்பு தமிழ் ஒரு வாட்டி படிச்சிருந்தேன் அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் போட்டிருப்பேன் மூணு கொஸ்டின் போட்டிருப்பேன் நான் லெவன்த்து டுவெல்த்து புக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலை அதை படிச்சு தான் நான் வந்து போட்டிருப்பேன் நான் மேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கல அதை போட்டிருப்பேன் இதெல்லாம் பாருங்கள் மேக்ஸ்ல அஞ்சு கொஸ்டின் கழிச்சிருங்க சிறப்பு தமிழ் அஞ்சு கொஸ்டின் கழிச்சிருங்க லெவன்த் டுவெல்த் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஷின் இருபது கொஷினே கேட்டுங்க கழிச்சிருங்க மீதி எவ்வளோ ஆச்சு மீதி நூற்றி எண்பது கொஷின் இருக்கு பத்து கொஷின் கேர்லெஸ் மிஸ்டேக் கூட போட்டோங்க மீதி நூற்றி இருபது தான் பொருந்த வேலை வந்து இருக்குமா என்னன்னா இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பண்ண தப்ப ஒத்துக்கிறது கிடையாது பண்ண தப்புக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடிச்சி அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு காரணத்து மேல பழிய போட்டு போறதுனால தான் ஒவ்வொரு கால்ஃபரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிருக்காங்க ஓகேவா முதல் காரணம் சொல்றதை நிறுத்துங்க காரணம் நீங்க தான்றத உணருங்க அடுத்த கால் குரு உட்காந்து படிங்க வேலை வருங்க அவ்வளவுதான் இங்க வேற எதுமே நீங்க பண்ண தேவையில்ல அதை பண்றதுனாலதான் நமக்கு என்ன கிடையாது இன்னும் ஒவ்வொரு விஷயம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் காரணத்தை தவிருங்க உட்காந்து படிச்சாதான் வேலை அதை மட்டும் உணருங்க சரியா ஓகே அப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் இது எக்ஸ்ட்ராவா நீங்க இதுக்கப்புறம் டைம் இருந்தா படிச்சலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் சோ இதெல்லாம் சேர்த்து படிச்சுன்னா மீதி அந்த பதினஞ்சு கொஸ்டின் பா ஓகேவா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் அடுத்தது செகண்டு தேர்ட்டி டேஸ் ஃபர்ஸ்ட் மந்த் செகண்ட் மந்த் என்ன போகிறீங்க இது எல்லாம் படித்தா பதினஞ்சு கொஸ்டின் ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா இதெல்லாம் வந்து மேலோட்டமாக படிக்க வேண்டியது தான் ஆனால் டீப்பாக படிக்க வேண்டியது ஆறாவது வந்து பத்தாவது வரைக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணால் ஒரு வரி விடாமல் படிக்கும் ஓகே சார் இவ்வளோ இதுன்னு கொடுத்துருக்கீங்க இவ்வளோ இதெல்லாம் இதுதான் கம்மி இதுதான் அதிகம் சார் இது ஒரே லைனில் முடிஞ்சு போச்சு இது நாலு லைன் வந்து சார் லைன் இங்கே முக்கியம் இல்லை ஓகேவா இதை லைன் பை லைனாக படிக்கணும் இது பக்கத்துக்கு ஒரு லைன் படிச்சாவோட போதும் ஆனா இது என்ன பண்ணோம் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு லைன் நம்ம வந்து சொல்றது பாத்தீங்களா என்னது தலைவர் ஏழை சொல்லுற என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதான்ற மாதிரி என்ன பண்ணோம் இது சிக்ஸ்த் டென்த்ல இருந்து ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் புத்தத்துல ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் விடாம படிக்கணும்டா அதுதான் இங்க ஒரே சக்சஸ் அப்போ ஒரு வரி விடாம நம்ம என்ன பண்ணோம் படிச்சாதான் இந்த எண்பத்தஞ்சு மார்க் எடுக்க முடியும் ஆனா இதை மேலோட்டம் படிச்சாவிட பதினஞ்சுக்கு பத்து எடுத்துடலாம் பதினஞ்சுக்கு பத்து எடுத்துலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து டஃப்பான டேஸ் சொன்னேன் ஏன்னா ஒரு வரி விட படிக்கணும் டஃப் ஆன டேஸ் தான் முப்பது நாளில் முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தான் இங்கே முக்கியமான விஷயம் இதை நான் வந்து ஃபார்ட்டி டுவெண்ட்டின்னு கூட போட்டுக்கலாம் ஓகேவா டேஸ் போறது பிரச்சனையில ஏன்னா எப்படி கூட்டினாலும் எழுபது வந்தா போகுதுன்னு கூட நான் போட்டு போயிடல ஏன் அதாவது டென் 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 பத்து ஏழு வாட்டி டென் போட்டு எழுபது நாளும் முடிச்சிருக்கலாம் டுவெண்ட்டி 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 டென் போட்டாலும் ஈஸியா முடிச்சிருக்கலாம்

முடிக்க முடியல அடுத்த தேர்ட்டி டேஸ் இருக்கு அதில் சேர்த்து படிச்சுக்கலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகேவா ஏன்னா இப்ப ரிவிஷன் பண்ணவங்க அதாவது பிப்டி பர்சன்ட் நல்லா கவனிச்சுங்க பிப்டி பர்சன்ட் ரிவிஷன் பண்ணவங்களால பிப்டி கூட வேணாங்க தேர்ட்டி பர்சன்ட் படிச்சவங்களால கூட இந்த முப்பது நாள் என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் சார் தமிழ்ல ஆறாவது பத்தாவது வரைக்கும் புத்தில நான் ஆறாவது ஏழாவது புக்கு தான் சார் முடிச்சிருக்கேன் இல்ல நைன்த்து புக்கு சார் இல்ல டென்த்து புக்கு சார் அப்படியே முடிச்சிருந்தா கூட இந்த முப்பது நாளில் என்ன பண்ண முடியும் உங்களால இந்த நாற்பத்தஞ்சு ஏல முடிக்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு ஆறாவது வந்து ஒரு புக்கில் ஒன்பதில் இருக்குமா அப்போ ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பது பத்தாவது அப்போ அஞ்சு ஸ்டாண்டர்ட்ல ஐ ஒன்பது நாற்பத்தஞ்சு ஏல் அந்த நாற்பத்தஞ்சு ஏல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் தான் இருக்கும் ரொம்பலாம் டீப்பாலாம் இருக்காது அந்த பதினெட்டு இயல் தான் ரொம்ப ரொம்ப பெரிய அப்போ ஒரு இயலுக்கு ஒரு நாள் தானே பதினெட்டு நாள் மீதி இருக்கூடிய இருபத்தி ரெண்டு மீதி இருக்கூடிய இலை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு இயல் கூட பார்க்கலாம் அவ்வளவு சின்ன இயல்கள் தான் அதுவும் ஆறாவது புக்குலாம் சொல்லவே தேவையில ஆறாவது ஏழாவது எட்டாவது தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஓகேவா ஸோ அப்ப எளிமையாக முடிக்கக்கூடியதான் நம்ம முடிக்கிறோமா பொறுத்து தான் இருக்கு ஓகே எல்லா விஷயமும் எல்லாராலையும் முடியாது ஆனா முடியும்னு சொல்ற முயற்சி பண்ணுறதுனால கண்டிப்பா முடியும் ஓகேவா நீங்க முடிய முயற்சி பண்றீங்க அப்படின்னா முடியும் அப்படி முடியாம ஒரு சில டாபிக் ஒரு ரெண்டு மூணு இயல் இல்ல ஒரு அஞ்சு இயல் ஆறு இயல் விட்டு போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பண்ணுங்க அடுத்த தேர்ட்டி டேஸ் இருக்கு அது கூட நீங்க ஈஸியா முடிச்சுக்கான் ஓகேவா அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகேவா ஸோ அப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் தமிழ் வந்து டேஸ் என்ன பண்ண ஆறாவது வரைக்கும் தமிழ் வந்து படிக்க போறீங்க அடுத்த தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தா ஆறாவது பண்ணாவது வரைக்கும் நியூ புக்கு ஆறாவது பத்தாவது வரைக்கும் ஓல்டு கூடிய சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு சில டாபிக் தான் ஓகே எல்லா டாபிகும் வராது இந்த நைன்த் டென்த்து தான் கொஞ்சம் அதிகமா வரும் ஓகேமா இதுல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஆறாவது பத்தாவது வரைக்கும் கம்பராமாயணத்தை பத்தி படிச்சிருக்கும் அதே கம்பராமாயணம் டென்த் புக்ல வரும்போது அங்க எழுந்த கம்பர் இங்க எழுந்து கும்பர்னு வராது இங்கேயும் என்ன வரும் அதே கம்பர் தான் வரப்போகுது சோ அப்ப என்னன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற டாபிக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா சார் எப்படி சார் நீங்கள் ஆறாவது ரெண்டாவது புக் எப்படி சார் ஃபுல்லாக படிக்க முடியும்னா நல்லா கவுனிச்சிங்க படிச்சு தான் திரும்ப ரீகால் பண்ண போறீங்க அப்போ ரொம்ப உங்களுக்கு வசதியாக தான் இருக்கும் ஓகேவா பெருசாக வந்து இம்பாக்ட் ஆகாது ஓகேவா அதனால நல்லா தெரிஞ்சுங்க இது என்னன்னா நான் சொல்லும்போது கஷ்டமாக இருக்காமு தெரியும் ஆனால் நீங்கள் அந்த கஷ்டத்தை பார்க்காம படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா படிக்க படிக்க தான் உங்களுக்கு தெளிவு பெருக்கும் நான் சொல்றத வச்சு எந்த தெளிவும் நான் சொல்கிறத வச்சு ஒரு ரோடு மட்டும்தான் போ ஆனா அந்த ரோட்டு வழியா நடக்க ஆரம்பிச்சாதான் உங்க கால்கள் வலுப்பெறும் கால்கள் வலுப்பெற்றாதான் மனம் உறுதி அடையும் மனம் உறுதி அடைந்தால் ஓகே நம்ம இவ்வளோ தூரம் நடத்துகிறோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்மளால் எளிமையாக நடக்க முடியும்னு நம்பிக்கை கிடைக்கும் நீ இங்கே நின்னுட்டே வந்து பாத்தினா என்னால எழுபது நாளா முடியுமா முடியுமா யோசிச்சுன்னா முடியுமா முடியுமா யோசிச்சு பத்து நாள் போயிடும் அப்ப நீ இறங்கி வேலை விளைசத்துல இன்னொரு பத்து நாள் போயிடும் அப்ப மீதி ஐம்பது நாள் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப இறங்கி செஞ்சா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் முடியுமே தவிர

மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எல்சிமண்ட் எஸ் டைம் டைமண்ட் ஒர்க்கு மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நாலாவது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூணாவது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நாலாவது என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ ஓகேவா இப்போ வந்து இது நாலு இது ஒரு மூணு இது ஒரு அஞ்சு இது ஒரு ஒன்று போட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஆச்சு நாலு எட்டு எட்டு அஞ்சும் பதிமூணு கிட்ட ஓகேவா ஒரு பன்னெண்டே வச்சுக்கலாமே பன்னெண்டு கொஸ்டின் கிட்டே பன்னெண்டு இல்லை பதிமூணு கொஸ்டினே வந்துடும் அதுக்கு மேலேயே வரும் ஏன்னா ரேஷோலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டாங்க கூட பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்போ நாலு மூணு ஏழு ஏழு அஞ்சு பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின்கிட்ட ஓகேவா அப்போ பதிமூணு கொஸ்டின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை கவர் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து அப் தான் ஓகேவா நான் வந்து அக்யூரேட்டாக கொடுக்கல ஏன்னால் போன குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சி மெஸ்ஸிப்லேருந்து ஆறு கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க டைம் ஒர்க்லேருந்து ஒரு கொஸ்டினே கேட்டிருந்தாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கனா வந்துடும் ஓகே அப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸ் வந்து இந்த அஞ்சு டாபிக்லேயே முடிஞ்சு போகுது அப்போ மீதி என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஓகேவா அப்போ ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்கள் ஒரு டாப்பிக்கு ஆறு நாள் பார்த்தா கூட ஐஆர் முப்பது நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அஞ்சு நாள் பாருங்கள் ஒரு நாள் ரிவிஷன் பண்ண விட என்னாச்சு அப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் ஒரு டாபிக் இப்போ ஃபஸ்ட் அஞ்சு நாள் ரேஷ் எல்சிஎம்எஸ்சி பார்க்குறீங்களா ஆறாவது நாள் ரிவிஷன் அடுத்த அஞ்சு நாள் வந்து பார்த்தா டைம் அண்ட் ஒர்க் ஆறாவது தான் ரிவிஷன் அடுத்த அஞ்சு நாள் சிம்பிள் இண்டர்ஸ் ரிவிஷன் அடுத்த அஞ்சு நாள் காம்பௌண்டர்ஸ் ஆறாவது ரிஷன் அடுத்த அஞ்சு நாள் வந்து பார்த்தா ரேஷியோ கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் அப்போ ஐயா முப்பது இருந்துச்சா அப்போ அஞ்சு சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு சரி ஆறு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு பண்ணலாம் நீங்கள் முப்பது நாளில் முடிச்சிடலாம் சரி அப்போ என்ன பண்ணுவோம் பதிமூணு கொஸ்டின் உங்களால் கவர் பண்ண முடியும் ஓகேவா அப்போ அடுத்த தேர்ட்டி டேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அண்டு ப்ராஃபிட் அண்டு லாஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி அண்டு ஜிபி பிளஸ் நம்பர் சிஸ்டம் ஏன்னா ரெண்டுமே கூட்டுத்துறை பெருக்கு தொழிலே தான் என்ன வரும் அந்த எண்துற வசதி நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் ஓகே அடுத்த மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் டூ டி அண்டு த்ரீ டி மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டி அண்டு த்ரீ டி அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் போகுது ஓகே அடுத்த அஞ்சாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டாபிக் எக்ஸ்ட்ராவில் என்னென்ன வரும் அப்படின்னா ப்ராபிபிலிட்டி வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் வரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்குது டைஸு அப்புறம் டைரக்ஷன்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் சம்ஸு அடுத்து பஸ்ஸில்ஸு இது எல்லாமே சேர்த்து இதில் சின்ன சின்ன டாபிக் தான் ஒன்றொன்றில் ஒரு அஞ்சு கணக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா அப்போ இந்த அஞ்சு டாபிக் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் கிட்ட வரும் அப்போ ரெண்டுமே சேர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன ஆகிடும் ஒரு சாரி பன்னெண்டு கொஸ்டினா பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் அப்போ மொத்தமாக போது இருபத்தஞ்சு கொஸ்டின் அப்போ முதல் அஞ்சு நாள் முதல்ல முப்பது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் முடிக்கிறோம் அடுத்த முப்பது நாள் அப்புறம் ஃபிஃப்டி பர்சன்ட் முடிக்கிறோம் ஓகேவா நல்லா ஒன்று பேசிக்கான டாபிக் தான் இந்த அஞ்சு முடிச்சாலே ஓவராலாக நீங்கள் கவர் மாதிரி தான் ஓகேவா அது இல்லாமல் அஞ்சுமே ரொம்ப எளிமையாக ஈஸியாக மார்க் இருக்கிற டாபிக் தான் அஞ்சு மட்டும் இல்லை இதில் இந்த பர்சன்டேஜாக இருக்கட்டும் ஏபிஜிபியா இருக்கட்டும் ஓகேவா இது எல்லாமே இந்த மெஷர்மென்ட் சிம்பிபிகேஷன் தான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும் சிம்பிபேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேரு சிம்பிளிகேஷனா இருக்கும் ஆனா கணக்குல வந்து எப்படி எப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு தெரியாம இருக்கும் மெஷர்மென்ட் வந்து நம்ம ஃபார்மலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏபிஜிபி ஃபார்மலா யூஸ் பண்ணாலும் எல்லா கொஸ்டினும் ஃபார்ம பேஸ் பண்ணி வந்து கேட்கறதில்ல அது சிறப்பு தொடர்ல இருந்து அதிகமான கொஸ்டின் வந்து கேட்கறாங்க ஓகேவா முதல் முப்பது நாள் வந்து நீங்கள் கவர் பண்ணாலே மேக்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா அதெல்லாம் முதல்ல வச்சுருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக படித்து அதிகமான மார்க் வரக்கூடிய டாபிக் ஓகேவா இதில் பாருங்கள் இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு கொஸ்டின் தான் வரும் ஆனால் லம்பாக வந்து நாலஞ்சு கொஸ்டின் வரது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் தான் ஓகேவா ஸோ அப்போ மேக்ஸ் வந்து ஓவர் இப்போ நம்ம தமிழ் அறுதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் மேக்ஸ் அறுபதுலாம் என்ன பண்ண போகிறோம் சொல்லியாச்சு இப்போ ஜிகேக்கு வரலாம் ஸோ அப்போ ஜிகே நம்பர் நான் முதலே சொன்னேன் என்ன அப்படின்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து டென்த்து லெவன்த் டுவெல்த்து ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா டென்த்து லெவன்த் டுவெல்த்துங்கும்போ பார்த்தீங்கன்னா டென்த்து ஒரு நாள் லெவன்த் டுவெல்த் அந்த மாதிரிலாம் படிக்கிறது உங்க விருப்பம் அப்படியும் படிச்சுக்கலாம் இல்ல நான் என்ன பண்ண அப்படியே நல்லா குடிச்சீங்க இதை வந்து நம்ம என்ன அப்படின்னா ரெண்டு பார்ட்டா பிச்சு வந்து அப்படின்னா டீப் டாபிக் டாபிக் அப்படி டீப் டாபிக் டீப்பான டீப்பாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஓரளவு நம்ம வந்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஓகேவா இந்த ஓரளவு படிக்கிற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அறுபது நாளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு பார்த்துட்டே வரணும் ஓகே இது வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் போட்டோ இல்லை குறிப்பிட்ட வாரம் போட்டோ படிக்க முடியாது என்னென்னா எல்லா நாளும் ஏன்னா சயின்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு நாள் எடுத்தாலும் அதே தான் படிப்போம் ஒரு மணி நேரம் எடுத்தாலும் அவ்வளோதான் படிப்போம் ஓகே கரண்ட் அஃபீஸ் அதே தான் கரண்ட் அஃபேஸ் நம்ம ஒரே நாளில் படிச்சுலாம் முடிச்சிட முடியாது டெய்லி நம்ம வந்து அன்றாட நிகழ்வு படிக்கிற மாதிரி ஒரு ஆஃப் அன் அவர் டெய்லியும் வந்து ஒரு ஆஃப் அன் அவர் வந்து கரண்ட் அஃபீஸு ஒரு ஹாஃப்னவர் சயின்ஸ் நீங்க ஒதுக்கினீங்க அப்படின்னா இது ஈஸியா வந்து முடிச்சிடலாம் இதை நீங்க வந்து ஒரு வாரம் ஃபுல்லா சயின்ஸ் போட்டாலும் படிக்க மாட்டீங்க ஒரு வாரம் ஃபுல்லா கரண்ட் அஃபீஸ் போட்டாலும் படிக்க மாட்டீங்க ஓகேவா அதனால வந்து அதே அதேமாதிரி கடைசியா படிச்சோம் நம்ம வைப்போம் சயின்ஸும் கரண்ட் எக்கனாமிக்ஸ் மூணு என்ன பண்ணணும்னா கடைசியா படிச்சாலும் வைப்போம் ஆனா கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் மேக்ஸில் வச்சே உருட்டிட்டு இருப்போம் அப்போ கடைசி வரைக்கும் நம்ம வந்து கரண்ட் ஜி கேகே போகாது அப்புறம் நம்ம சயின்ஸ் கரண்ட் அவர் போயிடுது அது கடைசி வரைக்கும் தண்ணி எது வச்சா மாதிரி படிக்காம போயிடும் அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த அறுபது நாளுமே அறுபது பார்ட்டா பிரிச்சு சயின்ஸ்ல ஒரு லெசனா ஒரு லெசனே மூணு நாள் கூட போடுங்க ஒரு இருபது சூஸ் பண்ணுங்க அந்த இருபது லெசன் மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து மூணு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்னு படிச்சா கூட என்னாச்சு நீங்க ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் ஓகே அது எல்லாமே தான் இருக்கு ஓகேவா சரி ஓகே அப்போ டீப்பா நம்ம படிக்க பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டி குறையாது அதாவது பேர் பாலிட்டியை சேனல் தெரியல எந்த காலத்துலையுமே உடைய குவாலிட்டி குறையாது நீங்கள் என்ன பாருங்க ஸ்டாண்டர்டாக இப்போது போன போன எக்ஸாம் வந்து நேஷன் உள்ள குறையான கொஸ்டின் தான் வந்து தான் சரியா யூனிட் எயிட்ல குறையான கொஸ்டின் தான் கேட்டாங்க அதுக்கு முந்தின குரூப் டூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நேஷனல் கொஸ்டின் கம்மியாக தான் வந்துச்சு அதுக்கு முந்தின எக்ஸாமில் போன குரூப் ஃபோர்லேயே பார்த்தீங்கன்னா ஜாகிரபிலிருந்து கொஸ்டின் கம்மியாக வந்துச்சு எக்கனாமிக்ஸ் அதுமாதிரி கொஸ்டின் கேட்டாங்க ஆனால் பால்ட்டி பாருங்க அந்த பத்து கொஸ்டின் அந்த எட்டுலருந்து பன்னெண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கும் பால்டி மட்டும் குறைவே ஏன்னா பால்டி வந்து என்ன அப்படின்னா அரசமைப்பு சட்டம் ஒரு அரசு அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி போகணும் அப்படின்னா அரசியல் சட்டத்தை பேஸ் பண்ணி தான் போகணும் ஸோ அப்போ அதுல வந்து எந்த விதமான தோய் இருக்கணும்னா அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண இந்திய குடிமையினர் அரசியல் சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரசு வேலைக்கு போற நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு அது அதை என்ன பண்றாங்க ஒரு பத்துல இருந்து பாண்டு விஷ்ணு கேட்குறாங்க அப்போ அதை நம்ம எப்பவுமே படிச்சோம் அதெல்லாம் எவர் சப்ஜெக்ட் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி ஓகேவா ஏன் நம்ம ஜாகிரபியை வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜாகிரபி எடுத்துறீங்க அப்படின்னா இப்போ நம்ம டென்த் புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு லெசன் இருக்குப்பா அந்த ஏழு லெசன் தான் குரூப்பில் கேட்குறாங்க அந்த ஏழு லெசன் நீங்கள் நல்லா தரவாக படித்தாலே அதுலேருந்து கேட்கக்கூடிய எத்தனை கொஷின் நீங்கள் போன குரூப் எந்த நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்டில் நடத்தக்கூடிய ஜாகிரபி கொஷின் எடுத்தால் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த டென்த்து புக்கில் அந்த ஏழு லெசன் வந்து அதிகமான கொஷின் வருது இப்போ ஒரு ஜாகிரபியில் வந்து ஒரு எட்டு கொஷின் கேட்குறாங்களா ஒரு ஆறு கொஷின் கிட்ட நான் டிகிரி சண்டே சொல்றேன் டிகிரி சண்டிலேயே கூட பாத்தீங்க அப்படின்னா ஆறு கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த டென்த்து புக்கு தான் ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் கொஞ்சம் கேட்குறாங்க இல்லை இல்ல கே இல்லை எதுவுமே தெரியாம சம்பந்தமே இல்லாம கொஸ்டின் கேட்குறாங்க அதை நீங்க டிகிரி சேனில் படிச்சாலும் போட முடியாததாக இருக்குது இருக்கு சரியா அப்போது ஜாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்றது நல்லாவே தெரியும் அது மாற மாற முடியாத சப்ஜெக்ட்டு ஈஸியாக கேட்கலாம் இப்போ ஜாகிரபி எந்த கரண்ட் இப்போ வந்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுல கரண்ட் சேர்த்து கேட்பாங்க சயின்ஸ் தானே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சேர்த்து கேட்பாங்க ஆனால் ஜாகிரபி அந்த மாதிரி புதுசாக விஷயம் சேர்த்து கேட்க முடியாது ஜாகிரபினா இப்போ இந்தியாவை இந்த வரைபடமா இந்த வரைபடம் தான் இருக்க போகுது ஓகே அதனுடைய அச்சரேகை தீர்க்கரேகை மாறப்போதா மாறாது அது பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும் சோ அப்போ என்ன அப்படின்னா மாற்றம் இல்லாதன்றதுனால ஈஸியா வந்து இதில் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் எயிட் ஐந்து நைன் ஓகே நல்லா கொஞ்சம் யூனிட் நைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாகிரபி வந்து கவர் ஆகிடும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து யூனிட் நைன் இருக்கும் அது என்ன ஆகுதுன்னா யூனிட் ஜாக்ரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜாக்ரஃபி அதில் கவர் ஆகிடும் ஓகேவா அப்போ அடுத்து நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது யூனிட் எயிட் ஓகேவா யூனிட் எயிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது மூணு சப்ஜெக்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்ட்டி டேஸில் ஓகேவா இதை நீங்கள் எப்படி ஒன்றா படிச்சிக்கலாம் நான் ரெண்டு ஐடியா கொடுக்குறேன் ரெண்டு ஐடியாவில் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க ஓகேவா நான் மீதி மூணு சப்ஜெக்ட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி national movement அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா economics ஓகேவா okay, வா so அப்ப என்ன பார்த்தனா history படிக்கிறேன் history அடுத்து அது கண்டினியூ அது national movement ஓகேவா வா வந்து பார்த்தீனா தனித்து இருக்கக்கூடிய கூடிய ஓகேவா சரி okay இப்போ இந்த ஆறு subject-ஐ நீங்க என்ன பண்ணப் போறீங்க 60 நல்லா படிக்கப் போறீங்க இந்த ரெண்டு angle-ல படிச்சுக்கலாம் நான் ரெண்டு angle வந்து சொல்றேன் முதல் விஷயம் வந்து எப்படி படிக்கிறீங்க அப்படின்னா அதாவது டென் டேஸ்க்கு ஒன் டாபிக் அப்படி படித்தாலும் படிக்கலாம் அதாவது டென் டேஸ்னா ஃபர்ஸ்ட் டென் டேஸ் பாலிட்டி அடுத்த டென் டேஸ் வந்து ஜியாகிரபி அடுத்த டென் டேஸ் வந்து யூனிட் எயிட் நைன் அப்படி போட்டு படிக்கிறது படிக்கலாம் ஓகேவா அது ஒரு மெத்தட் அப்படி படித்தாலும் ஓகே தான் இல்லை சார் எனக்கு ஒரு நாள் ஒரு தொடர்ந்து லெங்க்த்தியாக படிக்கிறது கஷ்டமா இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் முப்பது நாளுக்கு பிரிச்சுங்க பிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்ட்னு படிக்கிற மாதிரி ஓகே ஒரு ஒன் ஹவர் பாலிட்டி ஒரு ஒன் ஹவர் ஜாகருக்கு ஒன் ஹவர் யூனிஃபிட் எயிட் நைன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் போட்டும் படிச்சுக்கலாம் ஓகேவா இது உங்களுடைய கன்வீண்டை பொறுத்தா இருக்குது நீங்கள் எப்படி ஒன்றா பிளான் போட்டும் படிச்சுக்கலாம் ஆனால் ரெண்டுமே ஒருத்தான பிளான் தான் ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது எனக்கான விஷயமா இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஓகேவா நான் சொன்ன இந்த விஷயம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆறு டாப்பிக் வந்து இந்த ஆங்கிளில் நான் கொடுத்தா மாதிரி தான் படிக்கணும் அவசியமே கிடையாது சார் எனக்கு ஹிஸ்ட்ரி நல்லா வரும் பாலிட்டி நல்லா வரும் நான் ஹிஸ்டரி பாலிட்டி ஜாகிரபி முதல்ல படிச்சுக்கிறேன் இல்ல எக்கனாமிக்ஸ் நான் வீக்கா இருக்கு சார் நான் எக்கனாமிக்ஸை படிச்சுக்கிறேன் நான் யூனிட் எயிட்ல வீக்கா இருக்கு அதை படிச்சுக்கேன் சார் சார் ஹிஸ்ட்ரி நேஷன்ட் யூனிட் எயிட் மூணுமே ஒன்னா கவர் ஆகுது அதை படிச்சுக்கிறேன் உங்களுக்கு எது வருது அதை படிச்சுக்கலாம் நான் சொல்லுது வந்து இது வந்து என்னுடைய மெத்தட் ஓகே என்னுடைய மெத்தட் என்ன அப்படின்னா இப்ப யூனிட் எயிட்டும் ஒரே கிடக்கும் ஸோ அப்போ இப்போ பத்து நாள் பத்து நாள் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க யூனிட் உட்காந்து கதற கதற படிச்சிருப்பீங்க திருப்பணம் வந்து ஆங்கிலேய கருத்தன் தொடக்கால கழித்தினா அவள் தான் செத்துருவீங்க இப்போ தான் அதை படிச்சுட்டு திருப்பணம் அதே படிக்கலாம் படிச்சுதே படிக்க தான் ரொம்ப கொடுமையான விஷயம் புதுசாக கூட படிச்சிடலாம் படிச்சதே படிக்க தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் சோ அதனால தான் டிஃப்ரெண்டாக மாத்தி போட்டிருக்கேன் இப்போ எக்கனாமிக்ஸ்க்கு இது ரெண்டு சம்மந்தமே இருக்காது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜாகிரபி இது ரெண்டு சம்மந்தமே இருக்காது சம்மந்தமே அதை படித்தா தான் இன்ட்ரெஸ்ட் வரும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டினியூ ஒரு கட்டத்து நல்லா இருக்கும் ஆனா எல்லா விஷயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ நமக்கு போர் அடிக்கும் ஓகே இப்போ பாகுபலி பார்ட் ஒன் வந்து மார்னிங் ஷோ பாகுபலி பார்ட் டூ மேட்னி ஷோ போட்டாங்க அப்படின்னா அதை விட பாகுபலி பார்ட் ஒன் மார்னிங் ஷோ ஆர் ஆர் மேட்னி ஷோ நைட் ஷோ பார்ட் டூ போட்டால் அது வேற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா நடுவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னல் போனால் தான் அந்த செகண்ட் பார்ட்டு பார்க்கறது ஈஸியாக இருக்கும் ஒரே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா போர் தான் அடிக்கும் எப்போடா அந்த பார்ட் முடின்ற ஒரு கான்செப்ட் தான் வரும் அதே மாதிரி தான் எப்படா முடியும் சலுப்பு தெரியும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஜேர்னல் படிங்க இல்லை கண்டினியூவாக தான் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு கதை தொடர்ந்து தான் சார் பிடிக்கும் அப்படின்னா தொடர்ச்சியாக படிக்கிறது உங்கள் விருப்பம் தான் ஓகேவா அது உங்களிடையே கண்டிப்பாக பொறுத்துருக்கு ஆனால் சயின்ஸும் கரண்ட் அபிஷன் என்ன பண்ணுறீங்க டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா ஊர்கா மாதிரி இதுலேருந்து ஊர் மாதிரி என்ன பண்ணுவோம் டேஸ்ட் இருக்கா மாதிரி கொஞ்சமாக யூஸ் பண்ணோம் ஊருகா எத்தனை போகணும் மொத்தமாக அள்ளி ராமராஜ் மாதிரி சாப்பிடக்கூடாது ஓகேவா என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பண்ணணும் சோ அப்போ இதுதான் வந்து நீங்க போட வேண்டிய இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு உண்டான சுருள் இதை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சா போதும் ஓகேவா சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபது நாட்கள் என்ன பண்ண சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய அந்த பத்து நாட்கள் அப்போ அந்த பத்து நாட்கள் என்னன்னா ரிவிஷன் அதை நீங்க எப்படி என்ன பண்ணலாம் முதல் அஞ்சு நாள் இந்த ஃபர்ஸ்ட் தேர்ட்டி டேஸ்க்கு உண்டான ரிவிஷனும் அடுத்த அஞ்சு நாள் இந்த செகண்ட் தேர்ட்டி டேஸ்க்கு ரிவிஷனும் பண்ணலாம் ஓகே இல்ல மொத்தமா சேர்த்து வச்சு கலந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படித்ததுனால படிக்கலாம் ஓகேவா அது உங்களுடைய விருப்பம் ஆனா கடைசி பத்து நாள் உங்களுக்கான நாள் நீங்க எப்படி படிக்கிறீங்களோ படிக்கலாம் இல்ல சார் அதுல நான் என்ன இதுல வந்து இந்த அறுபது நாள்ல விட்ட பெண்ணிங்கே இருக்குன்னா அதையும் கூட நீ படிச்சுக்கலாம் உங்க விருப்பம்தான் ஆனா என்னன்னா இந்த எழுபது நாளுக்கு நீங்க இப்படிதான் படிக்க முடியும் இப்படி படிச்சாதான் சிலபஸை முடிக்க முடியும் நல்லா கவனிச்சிங்க இங்க நீங்க நான் சிலபஸ் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருப்பேன் இதுல ஓகே இதை நீங்க எல்லாத்தையுமே கவர் பண்ற அவசியம் கிடையாது நல்லா கவனிச்சிங்க படி செய்வன திருந்த செய் படிக்கிறத ஒழுங்கா படிச்சுங்க ஓகேவா கற்க கசடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா கசடர் என்ன பண்ணுவாங்க ஓகே அப்போ ஒரு டாப்பிக்கை படிச்சா ஒழுங்கா முடிச்சு அடுத்த டாப்பி படிங்க எல்லா டாப்பிக்கும் மேலோட்டா படிக்காதீங்க எல்லோரும் போயிட்டு என்ன பண்ணுங்க கொஞ்சமா படிச்சு வரீங்க தப்பு ஒரு டாபிக் எடுத்துன்னா முழுசா முடிச்சுட்டு எடுத்த டாபிக் போங்க நீங்க மாறி மாறி படிக்கிற என்ன ஆனால் கடைசியில் வந்து எதையுமே ஒழுங்கா படிச்ச ஒரு திருப்தி இருக்காது அந்த எதையுமே படிச்ச திருப்தி இல்லாம எக்ஸாம்ல போறதுனால நம்ம என்னாச்சு எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு ரெண்டு மார்க் தமிழ் வந்து பார்த்தா நூற்றுக்கு எழுபத்தஞ்சி மார்க்கு மேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிக்கு பத்து மார்க் பதினஞ்சு மார்க் எடுத்துட்டு இருக்கும் தமிழா தமிழில் தொண்ணூ நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு இருக்கணும் அந்த ஃபோக்கஸில் படிக்கணும் மேக்ஸா இருபத்தஞ்சிக்கு இருபது எடுக்கணும் இந்த மனநிலையோடு நீங்க போனா மட்டும்தான் அப்போ என்னன்னா அந்த மைண்ட் செட் இருந்தாதான் ஒரு டாபிக்கை நீங்க ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லைன்னா சுத்தமாக அந்த மாதிரி அந்த ஃபீலே உங்களுக்கு வராது ஓகேவா ஸோ இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்து தரவா படிச்சாலே போதும் ஓகேவா ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த டாபிக் எல்லாமே நீங்கள் மேலோட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக படித்தாலே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் எப்படி படிக்கிறீன்றது உங்கள் விருப்பம் ஓகேவா இந்த ஒரு பாட்டை நீங்கள் எப்படி படிக்கணும் உங்கள் விருப்பம் ஓகே ஆனால் இந்த பார்ட் இப்போ நான் கட்ட கட்டம் பார்த்தீங்களா இந்த பாட்டெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக படித்தாலே ஓகேவா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டியை வந்து நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணலாம் ஒன் சிக்ஸ்டியை ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிச்சிங்கப்பான் ஏன் அப்படின்னா எதையுமே எப்படி சொல்ல முடியாது இந்த வாட்டி பத்து பதினோரு கரண்ட் அப்பேர்ஸ் கேட்டாங்கன்னா குரூப் குரூப்பில் வந்து பதினஞ்சும் கேட்கலாம் இல்லை அஞ்சும் கேட்கலாம் இல்லை ஏழும் கேட்கலாம் இல்லை எட்டும் கேட்கலாம் இதோட கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து பச்சுன்னா ஒன் சிக்ஸ்டி ஆஃபோ சார் அதெல்லாம் வரது சாத்தியமே இல்லைன்னா தயவு செஞ்சு படிக்காதீங்க உங்கள் விருப்பத்தை படிங்க வரும்னு நம்பர்வங்க என் வார்த்தையை நம்பறவங்க இதை படிங்க ஓகே ஆனால் வருமா வராதான்னு இன்னும் கூட படிக்காமல் இருந்தீங்கன்னா எதையுமே சாதிக்க முடியாது அதை மட்டும் தெரிஞ்சுங்க ஏதோ வருதோ வரலையோ ஒரு குருட்டு நம்பிக்கையாச்சு உட்காந்து படிங்க அந்த குருட்டு நம்பிக்கை கூட ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் ஆனா இது குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இன்னும் கூட உட்காந்து படிக்காம இருக்கீங்க பாருங்க அது ஒருபோது உங்களுக்கு வெற்றியை தெரியாது எப்பவும் தோல்வியை தான் தரும் அதை மட்டும் நல்லா கவனிச்சு ஓகேவா சரி இப்போ நான் இதை சொல்லிட்டேன் இப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்ணும் இதையுமே நான் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா இப்போ அறுபது நாளைக்கு என்னன்னு சொன்னீங்க சார் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணோம் அதையும் சொல்லிங்கன்னா நான் ஈஸியா படிச்சிடும் சொல்லிட்டு ஒரு சில பேர் இருப்பீங்க என்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருப்பீங்க அவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன் சரி ஓகே இப்போ ஒன் டே சோ ஒன் டே அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய நேரம் மொத்தமாக இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கு ஓகேவா இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது உங்க விருப்பம் நீங்க ரெண்டு மணி நேரம் படிக்கலாம் நாலு மணி நேரம் படிக்கலாம் எட்டு மணி நேரம் படிக்கலாம் ஏன் பத்து மணி நேரம் பா அம்பேத்கார் மாதிரி பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் கூட படிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஓகே அங்கே நான் நேரத்தை பற்றி சொல்ல வரவே இல்லை அது அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நேரத்தை ஒதுக்குனதை பத்தி நான் சொல்ல போறேன் சரிங்களா ஓகே இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் டைமில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக தமிழுக்கு ஒதுக்கி ஆகணும் தமிழுக்கு என்ன பண்ணோம்

சார் ஒரு நாளைக்கு நான் பத்து மணி நேரம் படிக்கிறேன் ஓகே சார் நான் பத்து மணி நேரம் பேச்சுக்காச்சும் ஒரு பத்து மணி நேரம் விட்டோம்பா ஓகேவா தான் பர்சன் ஈஸியாக வரும் நாலு மணி நேரம் தமிழ் ஓகே ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் மூணு மணி நேரம் ஜிகே இதை நீங்க கூட போட்டுக்கலாம் ஆனால் தமிழ் மாற்றாதீங்க தமிழ் நாலு மணி நேரம் ஃபார்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக படிச்சா மேக்ஸ் ஒன் ஹவர் போட்டு கூட இது டென் பர்சன்ட் போட்டு கூட பண்ணலாம் இது ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுக்கலாம் இது வந்து நாலு மணி நேரம் படிக்கிறான் ஜிகே உங்க விருப்பம் தான் போட்டுன்னு என்ன பண்ணுவான் அப்போ முடிச்சாச்சுன்னா கடைசி ஒரு மணி நேரம் என்ன பண்ண அப்படின்னா இந்த ஒன்பது மணி நேரம் என்ன படிச்சிங்களோ அதை சேர்த்து ரிவிஷன் பண்ண தான் இந்த ஒன் ஹவர் சார் ஒம்பது மணி நேரம் படித்தது எப்படி சார் ஒன் ஹவரில் ரீகால் பண்ணணும் கேட்டால் நான் சொன்னேன் ஒன் ஹவர் ஒம்பது மணி நேரம் படித்தது ஒன் ஹவரில் படிங்கன்னு நான் சொல்ல ஒம்பது மணி நேரம் படித்தது ஒன் ஹவரில் ரீகால் பண்ணுங்கள் அல்லது ரிவிஷன் பண்ணுங்கள் தான் சொன்னேன் ரிவிஷன் அது ஜஸ்ட்டாக ஒன் டைம் பார்க்குறது அப்போ பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிங்க ஸோ இந்த மாதிரி படிக்கும் போது உங்களால் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியும் ஓகேவா அப்போது எல்லாத்தையும் ஈக்குவலான ஒரு பாட்டு நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான மே மார்க் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கும் இப்போ தமிழா தமிழ் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸா ஒரு இருபத்தி மூணு கொஸ்டின் ஜிகாவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி நாலு கொஸ்டின் அப்படின்னு நம்ம கொடுத்து அப்படின்னா நம்ம டோட்டல் எல்லாம் வந்துடும் நம்ம எடுக்க வேண்டிய மார்க் அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் சரியா ஸோ இதெல்லாமே நான் ஒரு அப்ராக்சிமே சொல்லக்கூடிய விஷயம் அதை தாண்டி நீங்கள் உங்களுடைய எஃபோர்ட் நீங்கள் போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் போடக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க்கு உங்களுடைய வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் திங்கிங் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க்கை கொடுக்குதோ கொடுக்காம போது அப்பறப்படும் விஷயம் ஆனால் இதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக எடுக்க வேண்டிய அந்த கட் ஆஃப் மார்க்கை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும் நல்லா அது கவனிச்சிங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே சப்ஜெக்ட்டை படித்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகே ஏன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஒரே பேர் வச்சு ஒரு வாதியானதுனா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது அதே மாதிரி தான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரே சப்ஜெக்ட் பிடிச்சா அவங்க மைண்டுக்கும் பிடிக்காது பைத்தியம் பைத்தியமாயிடுவீங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் அல்லது மூணு சப்ஜெக்ட் படிங்க கண்டிப்பா மூணு நாலுல இருந்து மூணு சப்ஜெக்ட் படிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஒரே சப்ஜெக்ட் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குழப்ப நிலைக்கு வந்துடும் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடும் ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒரே சப்ஜெக்ட் பிடிக்கும் ஒரு போர் ஆயிடும் உங்களுக்குள்ளேயே ஒரு சலுப்பு தெரியும் ஓகேவா நல்லா படிங்க நல்லா கொஞ்சம் நீங்க படிக்கிறது ஜாலியா இருக்குதான் வேலைக்கு போடுறது கஷ்டமே நம்ம வேலைக்கு போறோம் அப்போ அப்போ கஷ்டப்படாத ஒரு வேலைக்கு போகிறது எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு படிக்க போறீங்க இஷ்டப்பட்டு படிங்க ஓகேவா நீங்கள நஷ்டம் அடைய போது ஒண்ணுமே கிடையாது நீங்க படிக்கக்கூடிய டைம்ன்றதான் அலைக்கு பண்ணி விட்டுறேன் இதை நீங்க உங்களுடைய பிளான போட்டு படிச்சுக்கலாம் சார் முதல்ல எதை ஆரம்பிக்கிறது எதை படிக்கலாம் ஓகேவா அது நிறைய இருக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அது உங்களுடைய சாய்ஸ் ஓகே பெப்சி உங்கள் சாய்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா துரோனா உங்கள் சாய்ஸ்ன்ற மாதிரி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க தோணுதோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் எது படித்தாலும் என்ன பண்ணுங்க கசடார கற்க வேண்டும் அதே மாதிரி தான் எதை படித்தாலும் ப்ராப்பரா படிங்க அரை குறையா படிக்காதீங்க அரைகுறையா படிக்கிறதுனால எந்த பலனும் கிடையாதுன்றதை மட்டும் புரிஞ்சுங்க சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பற்றியா இந்த செவன்ட்டி டேஸ் நல்லா முடிச்சுங்க நான் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நான் ஸ்டடி இங்கே நான் கொடுக்கவே இல்லை ஸ்டடி டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன் எதை எதை எப்படி படிக்கும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் மேலிட முடியும் அதை பத்தின விஷயம் தான் கொடுத்துருக்கேன் தெளிவா நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த எழுபது நாட்களை வந்து சரியான முறையில செயல்படுத்தி உங்களால வெட்டி பெற முடியும் சரியா எல்லோருமே வரக்கூடிய இந்த ஸ்டடிப்பில ஃபாலோ பண்ணி வெட்டியிட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ